நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளராக தன்னை தேர்வு செய்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்திருந்தார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் மூலம் அவர் இதை தெரிவித்துக் கொண்டார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். பல்வேறு சோழர்களுக்கும் இடையிலே இருவரும் தலைவருடைய கனவை நனவாக்கிய விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போன்றவர்களால் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் பதவியிலே போட்டியிட்டு இன்றைக்கு தேர்தல் அலுவலக நியமிக்கப்பட்ட தேர்தல் அலுவலர்கள் இன்றைக்கு கழக பொதுச் செயலாளராக என்னை அறிவித்திருக்கின்றார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மனமான நன்றியை சமர்ப்பிக்கின்றார். ஆணையாளர் வெற்றி பெற்ற அறிவித்திலிருந்து பொதுச் செயலாளராக ஒருமனதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும். அதிமுகவின் பொதுச் செயலாளராக தன்னை ஒருமனதாக தேர்வு செய்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துக் கொண்டார். பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதிமுக உறுப்பினர் சேர்க்கை படிவம் April 5 முதல் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த படிவத்தை 10 ரூபாய் செலுத்தி கட்சியினுடைய தலைமையகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்ட பிறகு வெளியிடப்பட்டிருக்கும் முதல் அறிவிப்பு இதுவாகும். இந்த அறிவிப்பின் மூலம் கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை வெளியிடுவதன் மூலம் கட்சியினுடைய பலத்தை அவர் அதிகரிக்க விரும்புகிறார். April 5 முதல் உறுப்பினர் சேர்க்கை படிவம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.